டெசா பேஸ். டெசா ஆஸ்ட்ரோபிசிக்ஸ்ல மாஸ்டர்ஸ் டிகிரி வாங்கியிருந்தாலும் கூட அவங்களும் தன்னோட பேச்சு விஷயத்துல ஒரு ரிஸ்க் எடுத்தாங்க. எதிர்ச்சின கேம்பல் தான். எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. நான் சின்ன வயசா இருந்ததுல இருந்தே நிறைய ஆச்சரியமான மனிதர்களை பாத்திருக்கேன். சோ இது இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். ஓகே, நான் ஒரு சின்ன பொண்ணா இருந்தப்போ மனிதர்கள் ஸ்பேஸுக்கு எப்படி போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப எனக்கு சில கேள்விகள் தோணுச்சு. அவங்க ஸ்பேஸ்க்குள்ள எப்படி போறாங்க, அவங்க ஸ்பேஸ்ல என்ன செஞ்சாங்க, அவங்க எப்படி சாப்பிடுவாங்க, எப்படி தூங்குவாங்க. ஆனா நான் ரொம்ப ஆர்வமா தெரிஞ்சுக்க விரும்பினது என்னன்னா, ஆஸ்ட்ரோனட்ஸ் எப்படி டாய்லெட் போவாங்க. மூணு பேர் கொண்ட ஒரு குழு இந்த சாலிட் பேஸ் கண்டெய்னரை நிரப்புறதுக்கு 10 நாட்கள் ஆகுது. இது நிறைஞ்சதும் ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருந்து வெளியேற்றப்பட்டு பூமியின் வளிமண்டலத்துல எரிஞ்சு ஒரு நட்சத்திரம் மாதிரி தெரியுது. சோ நீங்க நெக்ஸ்ட் டைம் ஒரு ஷூட்டிங் ஸ்டார் மேல வேண்டுதல் வைக்கும் போது அந்த ஆஸ்ட்ரோனட்டோடைய எச்சமா இருக்கான்னு நினைவு வச்சுக்கோங்க. Thank you. Any questions?